ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா குடும்ப உபயத்துடன் விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ சிவக்குமார் கண்ணா டத்தோ அழகன் சந்திரசேகரன் செயலாளர் சேதுபதி சமய பிரிவு பொறுப்பாளர் கதிரேசன் உட்பட வாரிய உறுப்பினர்கள் கலந்து சிறப்பித்தனர் சமய இசை கச்சேரியுடன் நடந்தேறிய ஆடிப்புற திருவிழாவில் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ சிவகுமார் பட்டர் சிவஸ்ரீ சிவானந்தா பட்டர் ஆகியோர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா குடும்பத்தின் சார்பில் பக்தர்களுக்கு சுவையான உணவு பரிமாறப்பட்டது கோயிலுக்கு வந்து அப்பா கிட்ட என்ன கேட்கிறோம் ரொம்ப பேர் அம்மா நீ எனக்கு அதை கொடு உனக்கு நான் இதை குடுக்கிறேன்றாங்க நான் என் பிள்ளை ஏழு ஏழு எடுத்துச்சுன்னா உனக்கு பால அபிஷேகம் இல்ல என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா உனக்கு ஒரு புடவை மஞ்சள் நீ அதை கொடு அப்புறம் நான் இதை கொடுக்குறேன்னு அப்படி இருக்க கூடாது நீ எதை கொடுக்குறியோ இல்லையோ ஆனால் நான் என் மனசை உனக்கு கொடுக்குறேன் பாரு எப்படின்னு கொடுங்க பார்ப்பா சொல்லுங்க தனம் தரும் மன உருகி சொல்லுங்க தனம் தரும் அம்பா வழிபட்டா நமக்கு தனம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா அடுத்தது கல்வி தரும் அம்மா வழிபட்டா நமக்கு கல்வி கிடைக்குமா

புதிய இந்து சங்க தலைவரை தேர்வு செய்யும்படி வழக்கறிஞர் நிறுவனம் அதிரடி உத்தரவு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஸ்ரீ சுப்பிரமணிய டெம்பிள் பண்டார் சன்வே மண்டபத்தில் மலேசிய இந்து சங்கத்தின் ஆண்டு கூட்டமும் பத்து உச்சமன்ற உறுப்பினர்கள் பதவிக்கு தேர்தலும் நடைபெற்றது தங்க கணேசன் அணியைச் சேர்ந்த பத்து பேரும் அமோக வெற்றி பெற்றனர் நடப்பு தலைவர் டத்தோ மோகன்சான் அணி தோல்வி கண்டது பின்னர் இருபத்தி ஏழு பேர் கொண்ட உச்சமன்ற உறுப்பினர்கள் புதிய தலைவராக தங்க கணேசனை தேர்வு செய்தது பதவி வீழ்த்தப்பட்ட மோகன்ஷான் மத்திய செயலவையில் இருந்தும் நல்ல முறையில் விலகுவதாக அறிவித்துவிட்டு கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று முதல் நான் வந்து மத்திய செயலிருந்து விலகி ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் இதுவரை அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை கடந்த இராயிரத்தி இருபது ஜூலை இருபதில் திருத்தப்பட்ட மலேசிய இந்து சங்க சட்ட விதி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை சன்வே அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடத்தப்பட்ட ஆண்டு கூட்டம் பின்பற்றவில்லை என்று இந்து சங்கத்தை பிரதிநிதிக்கும் ராஜ் சாட்ச் வழக்கறிஞர் நிறுவனத்தின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்தார் மலேசிய இந்து சங்க சட்ட விதி பதினொன்று புள்ளி ஒன்று புள்ளி நான்கின்படி இந்து சங்க மாநில தலைவர்களும் மத்திய சேலவையின் இணை உறுப்பினர்கள் என்பதால் அவர்களும் வாக்களித்துதான் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த விதி தெரிவிக்கிறது அதனால் மத்திய சேலவையின் இருபத்தேழு உறுப்பினர்கள் மட்டும் புதிய தலைவரை தேர்ந்தெடுத்தது செல்லாது இருபத்தேழு மத்திய சேலவை உறுப்பினர்களுடன் பதினான்கு மாநில இந்து சங்க தலைவர்களும் புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று டத்தோ மோகன் ஷானுக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அனுப்பி வைத்துள்ள வழக்கறிஞர் கடிதத்தில் ராஜேஷ் ராஜசேகரன் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி ஒன்று பேர் மத்திய செயலவை கூட்டத்தில் கலந்து கொண்டு புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் இதில் யார் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் என்பது எனக்கு முக்கியமல்ல இந்து சங்க உச்சமன்றம் தனது சட்ட விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் தவறினால் வாக்களிக்க அனுமதி மறுக்கப்பட்ட மாநில தலைவர் இந்து சங்கத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் ஆகவே புதிய தலைவரை நாற்பத்தி ஒன்று உறுப்பினர்கள் தேர்வு செய்து கொள்ளட்டும் புதிய தலைவராக யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நாற்பத்தி ஒன்று பேர் கையில் உள்ளது என்று வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்தார் இதனிடையே நாளை ஞாயிற்றுக்கிழமைக்குள் டாக்டர் மோகன் உச்சமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்நிய தொழிலாளர்கள் தெரிவிப்பில் மலேசியா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நாட்டிற்குள் அந்நிய தொழிலாளர்கள் தெரிவிப்பில் மலேசியா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என முன்னாள் மனிதவள அமைச்சர் எம் குலசேகரன் வலியுறுத்தினார் பதினைந்து நாடுகளில் இருந்து மட்டும் அந்நிய தொழிலாளர்களை கொண்டு வரும் நடைமுறையை நடப்பு அரசாங்கம் மாற்ற வேண்டும் இந்த நடைமுறை நியாயமாக தெரியவில்லை காரணம் முதலீடு செய்வது முதலாளிகள் எந்த நாட்டிலிருந்து தொழிலாளர்களை தருவிக்க வேண்டும் என்ற உரிமை முதலாளிகளுக்கு இருப்பதாக இப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சுட்டிக்காட்டினார் தூதரக உறவு இல்லாத வடகொரியா போன்ற நாட்டிற்கு இந்த கட்டுப்பாடு உண்டு அந்நிய தொழிலாளர்களை கொண்டு வர சீனா இந்தியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு ஏன் இந்த அனுமதி இல்லை என அவர் கேள்வி எழுப்பினார் அண்மைய காலமாக வங்காளதேசம் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் இருந்து தொழிலாளர்களை தருவிப்பதில் மலேசியா பல தடைகளை எதிர்நோக்கி வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அந்நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ள போதிலும் ஏன் இந்த சிக்கல்கள் என அவர் வினவினார் இந்த விவகாரங்களில் உள்துறை அமைச்சு மற்றும் மனிதவள அமைச்சு ஒருமித்த கருத்துடன் செயல்படாததே இதற்கு காரணம் என உதவி தலைவருமான குலசேகரன் தெரிவித்தார் நகர்வு போன்ற துரோக செயல்கள் மீண்டும் நிகழாது ஹராப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவுதை தடுக்கும் சட்ட திருத்தம் வரலாற்று பூர்வமான ஒன்று என்று பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி கூறுகிறது நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதன் மூலம் தேர்தல் நடைமுறை மற்றும் ஜனநாயகம் மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் மலர செய்துள்ளது என்று ஹராப்பான் தலைமைத்துவ மன்ற தலைவர் மன்றம் தெரிவித்தது ஷெரட்டன் நகர்வு போன்ற துரோக செயல்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்வதற்கு நாட்டின் அரசியல் சூழல் மற்றும் ஜனநாயகத்தில் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியுள்ளது என்று பக்காத்தன் ஹராப்பான் குறிப்பிட்டது கேங் சக்காய் குண்டர் கும்பலுடன் தொடர்பு ராஜசேகரன் மீது குற்றச்சாட்டு கேங் சக்காய் எனும் குண்டர் கும்பலில் உறுப்பினராக இருந்தது தொடர்பில் வேலையில்லா நபர் ஜி ராஜசேகரன் வயது முப்பத்தி இரண்டு மீது கோலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி நோர் அஷினா அப்துல் ராசாக் முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டபோது போது அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக ஜி ராஜசேகரன் தலையை அசைத்தார் ஈராயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாதுகாப்பு சட்டம் சுஸ்மாக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை கடந்த பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கும் இருபத்தி ஒன்று ஜூன் இருபதாம் தேதிக்கும் இடையே ஸ்ரீ சுலங்கூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இக்குற்றத்தை புரிந்ததாக ராஜசேகரன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் தண்டனை சட்டத்தின் நூற்று முப்பது வி ஒன்று பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அரசு தரப்பின் இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நோர் அஷினா அப்துல் ராசாக் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற அனுமதி வழங்கினார் பள்ளி ஆசிரியர் தாக்கப்பட்டு மரணம் பெண் அதிகாரி கைது கைகலப்பில் கடுமையாக தாக்கப்பட்டு கெடா கூலின் மருத்துவமனையில் ஆசிரியர் ஒருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்க பெண் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலையில் அந்த பெண் அதிகாரி பனாங்கு ஆயர் ஹித்தாமில் கைது செய்யப்பட்டார் என்று கூறப்படுகிறது தனது கை தொலைபேசியில் பெண்ணின் ஆபாச படங்கள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் சில ஆடவர்களுடன் ஏற்பட்ட கை கலப்பில் அந்த ஆசிரியர் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் மரணமடைந்தார் இலங்கைக்கு புதிய கடன் கிடையாது கை விரித்தது உலக வங்கி இலங்கையில் வரலாறு காணாத அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களை கூட போதிய அளவு இறக்குமதி செய்ய முடியாமல் தவித்து வருகிறது நிதி நெருக்கடியை சமாளிக்க உலக வங்கியிடம் கடன் பெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் இலங்கைக்கு நிதி உதவி அளிக்க உலக வங்கி மறுத்துள்ளது இது குறித்து உலக வங்கி கூறுகையில் நீடித்த பொருளாதாரத்திற்கான திட்டம் பொருளாதார கட்டமைப்பை வகுக்கும் வரையில் இலங்கைக்கு உதவ போவதில்லை புதிய நிதி வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை என அறிவித்துள்ளது அதே சமயம் இலங்கையில் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கான உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது கோத்தபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசு நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண தவறு இதை அடுத்து இலங்கையில் பல மாதங்களாக மக்கள் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டம் தீவிரமடைந்து புரட்சியாக வலுப்பெற்ற நிலையில் அதிபர் கோத்தபயா நாட்டை விட்டு தப்பிச் சென்றார் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு